மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பாலியல் வன்கொடுமைகள் பற்றிய புள்ளி விவரங்களை தெரிந்து கொள்வோமா? தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள 2019 குற்ற அறிக்கையின்படி பாலியல் குற்றங்கள் குறித்த புள்ளி விவரம். உலகளவில் அதிக பாலியல் குற்றங்கள் நடைபெறும் முதல் 10 நாடுகளுக்குள் இந்தியா 5வது இடத்தை பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி இந்தியாவில் நடைபெறும் 90% கற்பழிப்புகள் பதிவு செய்யப்படுவதில்லை. இது தவிர இந்தியாவில் நிமிடத்திற்கு ஒரு பெண் கணவர் மற்றும் அவர் குடும்பத்தினரால் கொடுமைப்படுத்தப்படுகிறார். 6 நிமிடத்திற்கு ஒரு பெண் சீண்டப்படுகிறார் அல்லது தாக்கப்படுகிறார். 16 நிமிடத்திற்கு 9 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகின்றனர். 1 மணி நேரத்திற்கு ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால் இறக்கிறார். 2 மணி நேரத்திற்கு ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சிக்கின்றார்கள். 3 மணி நேரத்திற்கு 15 பெண் குழந்தைகள் பாலியல் தொந்தரவால் பாதிக்கப்படுகின்றனர். 4 மணி நேரத்திற்கு ஒரு பெண் கடத்தப்படுகிறார். 5 மணி நேரத்திற்கு 7 பெண்கள் வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படுகின்றனர். 24 மணி நேரத்திற்குள் 877 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகின்றனர். 30 மணி நேரத்திற்குள் ஒரு பெண் கூட்டு பாலியல் கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். மெகாடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பார்த்திங்கன்னா அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டுகள். ஒரு சிலர் மேலே இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து அதிகமாக ஊடகங்களில் பகிரப்படுது, பேசப்படுகிறது. அதை பற்றி நம்மளுடைய விளக்குவதற்காக பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பெண்கள் எவ்வாறு தங்களை தற்காத்து கொள்வது, பாலியல் குற்றங்களுக்கு என்னென்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியும், சட்டத்தில் என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது, அதை பற்றி நம்மகிட்ட பேசுவதற்காக பிரபல மூத்த வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் வந்து நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களை வரவேற்கும். இப்போ தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்துட்டு வர பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மாற்றமாக நான் பார்க்கறது என்னென்னா, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தொடர்ச்சியாக நடந்து வந்த ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து பொது வெளிச்சத்திற்கு வந்திருக்கு, பொது மேடைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போவாவது அதுக்கு ஒரு விடியல் பிறந்ததே அப்படிங்கிற அளவில் இது ஒரு ஒரு ஆரம்பமாக நான் பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எப்போதுமே இங்கே நடந்துட்டு தான் வந்திருக்கு. அட்லீஸ்ட் பை நவ் இப்போ அரசாங்கமோ அல்லது பள்ளி கல்வித்துறையோ இன்றைக்கு அது மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும். தாய் தந்தையருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குருஸ்தானத்தில் தான் ஆசிரியர்களை பார்க்குறாங்க. ஒரு சில ஆசிரியர்களோட இந்த மாதிரியான நடவடிக்கைகள்னால மற்ற ஆசிரியர்கள் வந்து முன்னுதாரணமாக இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருந்துறாதான்? இல்லை, நாம் அப்படி பார்க்க முடியாது. மாதா பிதா குரு அப்படிங்கிறது ரெண்டு அப்பா அம்மாவுக்கு அடுத்து குருன்னு நம்ம வைக்கிறது கரெக்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு இணையான இது தேவையில்லைன்னு நான் நினைப்பேன். ஆசிரியரை ஆசிரியரா மதிங்க, அவர் ஒரு வழிகாட்டியாக மதிக்கப்பட வேண்டியவர், அவ்வளவுதான். அடுத்தது நீங்க கேட்ட கேள்வி வந்து மற்றவர்களுக்கும் இந்த குற்றச்சாட்டு வந்து வருத்தத்தை உண்டாக்காதான்னு கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே நல்ல ஆசிரியர்களாக இருந்திருந்தால் அந்த குறிப்பிட்ட ஒரு பள்ளியில நடந்த சம்பவத்தை வச்சு நான் சொல்றேன், அவங்க அன்னைக்கே இது குறித்து வெளியே கொண்டு வந்திருக்கணும் இந்த விஷயத்தை. அதனால ஒரு குற்றத்தை வந்து மறைப்பது அப்படிங்கறதும் கூட ஒரு குற்றம் தானே. விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர் இவ்வளவு தவறுகளை செய்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட இந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியவர்னு அறிந்த இன்னொரு ஆசிரியர் இது இந்த மாதிரி பண்ணுங்கம்மா, நீங்கள் இதில் எழுதுங்க, போலீஸில் எழுதுங்க, இல்லை மொட்டைக்கடுதாசி போடுற மாதிரியாவது அரசுக்கு நீங்கள் போட்டு விடுங்க, எதையாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். இது வந்து ஒரு பார்வை என்னுடையது. இன்னொரு பார்வை வந்து தவறு செய்கிறவர்களை நோக்கி பாய்கிற கணைகள் எந்த காரணத்தை கொண்டு எல்லா ஆசிரியர்களையும் தாக்குவதாக கருதவே கூடாது. ஏன்னா நம்ம அத்தனை பேருமே நாம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னு சொன்னா நம்ம ஆசிரியருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லாம யாருமே வளர்ச்சியை அங்கீகரித்துக் கொள்வது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எவர் ஒருவரும் ஆசிரியரை வந்து வெறுக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த ஆசிரியர் தொழில்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எத்தனை வயசானாலும் ஒரு பொது இடங்கள்ல பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம், இல்ல சினிமா தியேட்டரா இருக்கலாம், அல்லது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், ரயிலில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட மேடம் நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் அடைகிற மகிழ்ச்சி, ஆசிரியையும் சரி அந்த மாணவனும் சரி அடைகிற மகிழ்ச்சி என்பது ரொம்ப அதிகமானது. அந்த தொழில் ஒரு அற்புதமான தொழில். இன்றைக்கு சில புல்லுருவிகள் இங்கே வந்து பள்ளிகளில் ஊடுருவி வந்ததுனால இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. தப்பை வந்து வெளிச்சொல்ல வேண்டும் என்பது ஆசிரியர்களுடைய கடமையாக இருக்க வேணும்னு இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மாதிரியான சம்பவங்கள் அந்த குறிப்பிட்ட பள்ளியில் நடந்துகிட்டு இருந்திருக்கு.
இந்த தவறுகளை வெளிக்கொண்டு வராததற்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு வழக்கறிஞரா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது வழக்கு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பொது அறிவுக்கு உட்பட்ட கேள்வியா தான் நான் இதை பார்க்கிறேன். பாலியல் வன்முறை அப்படின்னு நடக்கும் பொழுது பெரும்பாலும் இப்போ பணியிடங்களில பாலியல் வன்முறைன்னு எடுத்துக்கோங்க, அதுல வந்து மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு முதலாளி அவர்கிட்ட பணிபுரிகிற ஒரு ஊழியர், அதனால இவருக்கு அவர் சம்பளம் தரணும், வேலை தரணும். அந்த இரண்டும் வந்து அவர் கையில் இருக்கிறதுனால சில அநியாயங்கள் நடக்கிற பொழுது இவங்க அமைதியா இருக்க நேர்கிறது. இதே கட்டமைப்பு தான் பள்ளிகளிலும். இப்ப எடுத்துக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட ராஜகோபாலன் ஆசிரியரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு ஒரு பள்ளியில இருந்து வந்திருக்குன்னா, அந்த ஆசிரியர் யாரு? அவர் தான் கிரேட்ஸ் கொடுக்கிறவர், அவர் தான் இன்டர்னல் மார்க்ஸ் போடுறவரு, அவர் தான் மிகப்பெரிய துயரம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பள்ளி வழக்குல அந்த பாலியல் வன்முறை தடுப்புக்காக அமைக்கப்பட்ட புகார் கமிட்டியிலேயே அவர் ஒரு உறுப்பினர். எப்படி அந்த புகார் அங்க பதிவு செய்வீங்க? ஒன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லணும், இரண்டு புகார் கமிட்டிக்கு கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட் நடவடிக்கை எடுக்கல, ஓரலா சொன்ன போது எடுக்கல, தப்பா சொல்லிருக்கீங்கன்னு அந்த வீடியோ ரெக்கார்டிங்கே வெளியே வந்திருக்கு. இரண்டாவதாக, இந்த ஆசிரியரை பற்றி இந்த ஆசிரியர் உறுப்பினராக இருக்கக்கூடிய குழுவிலே கொடுக்க முடியுமா? அங்க நீதி கிடைக்குமா? அதை காட்டிலும் அதிகம், குற்றத்தை வெளிக்கொணர்ந்தால் நம்முடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்கிற ஒரு அச்சம். இதை பெற்றோர்களிடத்துல எடுத்துட்டு போயிருக்கலாமே? கட்டாயமா பெற்றோர்கள் எடுத்துட்டு போக தான் வேணும். ஆனா எவ்வளவு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்கிறாங்க? நீங்க தப்பா நினைக்க கூடாது. பாதி பெற்றோர்கள் நீ பாடம் படிமா, பரீட்சைக்கு படிமான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தொலைக்காட்சியில வர்ற அத்தனை சீரியல்லையும் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா மூழ்கி கிடைக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆன்லைன் கிளாஸ்ல கதவு சாத்திட்டு தான் இருக்கணும். நம்முடைய சில பெற்றோர் அக்கறையின் காரணமாக கூட ஒரு தனியறைக்குள்ள அமைதியா இருந்து படிக்கட்டும்னு நினைக்கலாம். ஆனா இது இன்னொரு முக்கியமான விஷயம். ஒன்று கவனமின்மை, இரண்டு ஒரு பெண் வந்து அந்த மாதிரி சொல்லுகிற சூழல் நம்முடைய குடும்பங்கள்ல இருக்குதா அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. ஒரு பொண்ணு போய் சொன்னா முதல்ல நீயே அவனை பார்த்தேன்னு கேட்போம். அம்மா, ஒரு பையன் என்ன பாக்குறேன்னா நீ பார்க்காம எப்படி தெரியும் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்போம். நம்முடைய குழந்தைகளை நம்புகிற மனோபாவம் என்பது நம்ம பெற்றோர்கள் கிட்ட இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு நண்பர்கள் போன்ற ஒரு சூழல் என்பது எந்த குடும்பத்திலையும் கிடையாது. வெரி ரேர்லி ஃபியூ தே ஹேவ் இட். அதுக்கான ஒரு இடம் இல்லாம, ஒரு வெளி இல்லாம, தேர் ஷுட் பி எ ஸ்பேஸ். அது இல்லாம எப்படி பொண்ணுங்க பேச முடியும்? நிறைய சாதாரண குடும்பங்கள்ல, நான் வந்து ஹை கிளாஸ் மட்டும் சொல்லல, சாதாரண குடும்பங்கள்ல உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு அரசு பள்ளியில படிக்கிற மாணவின்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மாட்ட பண்ணா போதும் போதும், நீ படிச்சதெல்லாம் போதும், உன்னை ஒருத்தன் கையில ஒப்படைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற மனோபாவத்துல கட் பண்ணிடுவாங்க. அவளோட ஃபியூச்சர் அதோட டூம்டு. சோ இன் தட் சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த மாதிரி சூழல் இல்லாத பொழுது எந்த மாணவியும் போய் பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாது. பெண்கள் பொறுத்தளவுல உடல் அளவுல ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, மனதளவுல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் உன்னிப்பா கவனிக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல தாயார் தான். கண்டிப்பா ஒரு தாய்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தானே? இல்ல, அது நீங்க சொல்றது உண்மைதான். நான் வந்து இந்த நேரத்துல அயனாவரம் சம்பவம், பாலியல் வன்முறை சம்பவம் பற்றி சொல்றேன். ஏறத்தாழ 70 பேர் அந்த பெண்ணோட விளையாடி இருக்காங்க. சிலது சாதாரணமான விளையாட்டா இருக்கும், சிலது ஆபாசமான செயல்களா இருக்கும், பலது வன்முறை செயல்களாக இருந்தது. 22 பேர் தான் கடைசியில தண்டிக்கப்பட்டாங்க. அப்ப நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்காதா? என்ன இப்படி பதட்டமா வராளே, என்ன அவ வித்தியாசமா இருக்காளே, அவ ஆடையில வேற மாதிரி இருக்காளே அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அந்த தாய் கேட்கலைங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வந்தது. அந்த பொண்ணுக்கு புரோக்கன் லைஃப், ஃபேமிலி லைஃப், கணவர் பிரிந்திருந்தார், இந்த மாதிரி பல சம்பவங்கள் பின்னாலே சொல்லப்பட்டாலும் கூட தாய் கண்டிப்பாக அறிவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் எப்போ வெளியே வந்தது? அந்த பொண்ணுடைய அக்கா வந்து ஹாஸ்டல்ல இருந்து வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கறாங்க, அப்புறம் தான் இது வெளியே வருது. ஒரு சகோதரியால கேட்க முடிஞ்ச கேள்விய தாயார் கேட்க தவறியிருக்காங்கிறது அந்த சம்பவம் காட்டுகிறது. எனவே எல்லா பெற்றோரும் நம்ம பெண்கள்கிட்ட முதல்ல ஃப்ரீயா பேசுங்க. நம்ம குழந்தைக்கு தானே, ஏய் என்ன அந்த பையனா, அவங்க எடுக்கிறான் விடு, உனக்கு உன் தகுதிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பையனாவே கிடைப்பான் அப்படிலாம். அதாவது காதலையும் நட்பையும் ஒரு தப்பான விஷயமா பார்க்காத ஒரு ஃபேமிலியா இருக்கணும். முதல்ல பெற்றோர்களுக்கு இதுக்கு எஜுகேட் பண்ணணும். எல்லா குழந்தைகளோட பெற்றோர்களுமா இந்த மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்னு ரெண்டு மாறி இருக்கலாம், பட் எக்ஸெப்ஷன்ஸ் தான். ஜெனரல் ரூல் என்னன்னா, பெரும்பாலான பெற்றோரிடம் குழந்தைகள் சென்று தங்களுக்கு நேர்ந்த அநியாயத்தை சொல்ல முடியாது. அதுதான் இன்னைக்கு சிச்சுவேஷன்.
உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் நடைபெறும் அதிக இடங்களில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 90% கற்பழிப்பு வழக்குகள் வந்து பதியப்படுவதில்லை அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரிய வருது. ஒரு நாளைக்கு 877 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் வந்து இந்தியாவில் பதியப்படுது. இதை எப்படி நீங்க உங்களோட பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க? 10 வருடங்களுக்கு முன்பு நிர்பயா வழக்கு நடந்த அந்த சந்தர்ப்பத்திலேயே உலக நாடுகள் அனைத்திலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் பட்டியல்ல முதல் 3 இடங்களுக்குள்ள வந்த பெருமைக்குரிய நாடுதான் பெண்ணை போற்றுகிற நம்முடைய இந்திய திருநாடு, சரியா? அதனால அப்ப இருந்தே ஈவன் நீங்க யூஎஸ்ல எல்லாம் போனீங்கன்னா அல்லது ஐரோப்பிய நாடுகள்ல பல கண்ட்ரீஸ்ல நீங்க பெண்கள் போக கூடாதுன்னு போவாங்க. உங்களுக்கு தெரியும்ல கோவால எத்தனை பெண்கள் வந்து ஃபாரினர்ஸ் ரேப் பண்ணப்பட்டு மர்டர் செய்யப்பட்டாங்கன்னு. சோ இந்த மாதிரியான சூழல்ல தான் நம்முடைய நாடு இருக்கிறதுங்கிறத நம்ம ஒத்துக்கதான் வேணாம். இந்த புள்ளி விவரங்கள் சொல்றதுல பாதி பொய்யுங்க, அது ஒண்ணு வச்சுக்காங்க. நம்ம டாப்ல தான் இருக்கோம், நீங்க சொல்ற மாதிரி 5வது எல்லாம் இருக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரேப்ஸ் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த நிகழ்வு அப்படிங்கறத மாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் நிர்பயாவுடைய வழக்குக்கு பிறகு ஜஸ்டிஸ் வர்மா அவங்க எடுத்தாங்க. அதுல நிறைய சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இது ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். இன்வெஸ்டிகேட்டிவா இருக்கக்கூடிய அந்த துறையில, இன்வெஸ்டிகேஷன் துறையில இருக்கக்கூடிய புலனாய்வு துறையில இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் கரெக்டா எஃப்ஐஆர் போடு, கரெக்டா சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணு, சார்ஜ் ஷீட் நீங்க கரெக்டா கொடுத்தீங்களா, அந்த டைம்க்குள்ள அதாவது 90 நாளுக்குள்ள போடணும்னா அந்த 90 நாளைக்குள்ள போடணும், அது போட்டிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸே இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 பின்னடைஞ்சிருக்கு. ஒண்ணு கையூட்டு காரணம், ஊழல் காரணம், அதுதான் மெயின். அதுக்கப்புறமா எதுலையுமே ஒரு அக்கறையின்மை. அரசாங்கம் வேலை கொடுக்குது, சம்பளம் கொடுக்குது, அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பார்வை. அப்புறம் தேவையற்ற சக்திகளோடு, சமூக விரோத கும்பல்களோடு தொடர்பு, இந்த விஷயங்கள் இல்லாத ஒரு புலனாய்வு துறையை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு வந்து ரீவாம்பிங் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை செய்யணும். அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் வந்து நிர்பயா வழக்குக்கு பிறகே பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க மகளிர் நீதிமன்றங்கள்னு. விரைந்து நீதி கிடைக்கணும்னா டைம் லிமிட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. வாட் ஹட் கான் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு எப்படி திருத்தலாம் அப்படிங்கறதையும் பார்க்கணும். ரீவாம்பிங் தி ஆர்கனைசேஷன் இஸ் எ மஸ்ட். மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் மீதும் இந்த மாதிரியான அவரே இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல அவரே நிர்ணயிச்சு ஆட்களை வச்சு, நியமிச்சு ஆட்களை வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுல ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது, அது எல்லாமே தவறு. ஆனா அவர் ஒருவர் மட்டுமே நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய நல்ல நீதிபதிகளும் இருந்திருக்காங்க, நல்ல தீர்ப்புகளும் வந்திருக்கு. எந்த வழக்கில் உங்களுக்கு ஹாத்ராஸ் கேஸ் ஆகட்டும் அல்லது மற்றதுலே ஆகட்டும், நீங்க நிறைய விஷயங்கள்ல நீங்க பார்க்கலாம். வக்கீல்களை சொல்றீங்கன்னா ஆமா, டிஃபென்ஸுக்கு வாதாடுற ஒரு லாயர், லாயருடைய அடிப்படை கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் எடுத்த கேஸுக்கு நியாயமாக வாதாட வேண்டும், அவ்வளவுதான். எங்களுடைய பார் கவுன்சிலே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பொய் சொல்றாங்க, இப்படி சொல்லி கொடுக்குறாங்க சாட்சியங்களை கலைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஆனா அது கடமை, ஒரு டிஃபென்ஸ் லாயருக்கான ஒரு கடமை. ஆனா பெரும்பாலும் இன்றைய நிலைமைகள்ல இந்த மாதிரி பாலியல் வழக்குகள்ல வழக்கறிஞர்கள் மத்தியிலேயே ஒரு மாற்றம் வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாலியல் வன்முறை வழக்குகளுக்கு நாங்க அப்பியர் ஆக மாட்டோம்னு டிக்ளேர் பண்றாங்க. ஒரு மோசமான குற்றவாளியா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நாங்க யாரும் அப்பியர் ஆக மாட்டோம். பார் கவுன்சில்ல ஒரு சட்டமாவே நீங்க கொண்டு வர கூடாது, கொண்டு வர முடியாது. ஏன்னா வழக்கறிஞர்கள் வந்து ஒரு ஜெயில போட்ட ஒரு கிரிமினலுக்கு, கொலையாளிக்கு கூட பிணை வாங்கி தரணும், அதாவது பெயில் வாங்கி தரணும்னு யார் செய்யக்கூடியது? அவன் மர்டர்ங்கிறதுக்காக அவன் அப்படியே சாக விட்டுற முடியுமா? இது போன்ற கொடுமையான பாலியல் நிறைய விஷயங்களுக்கு மட்டுமே நீங்க இது மாதிரி எடுத்து அந்த மாதிரி பண்ண முடியாது. கரெக்ஷன்ஸ் வந்து அதுல பண்ண முடியாது. நானா விரும்பி நான் அந்த வழக்குல நடத்த மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலாம், அது என்னுடைய உரிமை, அதை நீ செய்யன்னு சொல்லி யாரும் சொல்லிட முடியாது. பட் அந்த மாற்றம்ங்கிறது வழக்கறிஞர்கள் மத்தியில வந்திருக்கு. பட் லாயர் வந்து கேஸ் எடுத்தாங்கன்னா ஒரு குற்றவாளிக்காக வாதிடுகிற லாயர் வந்து அவர் கட்டாயமாக அதை தான் பேசுவார். இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு சமூக ஊடகங்களும் போதை பொருட்களும் தான் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களா? போதை என்பது மனிதனுடைய மனதை பிறழச் செய்கிற ஒரு விஷயம்தான், அந்த சமயத்துல நடக்கும். ஆனா அதே நான் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் திமிர் பிடிச்ச வேலைங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. தொலைக்காட்சியில் இப்படி சொல்றேன்னு எவன் ஒருத்தன் தண்ணியை போட்டு போறவன் தன் தாயை போய் கையை பிடிச்சி இழுத்துருவானா சார்? யோசிச்சு பாருங்க. இல்ல, இதெல்லாம் வந்து மனப்பிறழ்வு நோய், ரெண்டாவது காமம் அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள். இது போதை மருந்துகள்ல ஏற்படுதுன்னு நான் சொல்லலாம்.
அதை வந்து தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். சோசியல் மீடியா பற்றி நீங்க சொன்னீங்க, அதை பத்தி நான் பேசலைன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. சோசியல் மீடியாவில் பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. பாசிட்டிவான நிறைய விஷயங்களை கத்துக்கவும் முடியுது. ஒரு பட்டனை தட்டி கூகுளில் கேட்டால் எந்த கேள்விக்கும் விடை கிடைக்கும், எதையும் தேடி எடுக்க முடியும். வரலாற்றையோ அல்லது எந்த சயின்ஸில் என்ன விஷயமானாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்டையர் சோசியல் மீடியாவை தப்புன்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பிஎஸ்பி பள்ளி மேலே இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டோ அல்லது சுஷில் ஹரி ஸ்கூலில் சிவசங்கர் மேலே கொடுத்துருக்க குற்றச்சாட்டோ எப்படி வெளிச்சத்துக்கு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கேந்திரிய வித்யாலய மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படி வந்தது? தீஸ் ஆர் ஆல் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. யூடியூப்ல நிறைய வருது, நிறைய விவாதங்கள் நடக்குது. சிலது பயனற்றதாக இருக்கலாம், ஆனால் எது ஒன்றுமே உங்களை தவறு செய்ய தூண்டவில்லை. அதுக்கே ஒரு சேனல்ஸ் இருக்கு, அதாவது மோசமான ஆபாசமான உடலுறவு சம்பந்தமான காட்சிகள், தகாத உறவுகள் பற்றி சொல்வதற்கான அதுக்கான விஷயங்களை அரசாங்கமே உலையிலேயே கிள்ளி எறியணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுல டாப் போஸ்ட்லயே அங்கேயே கட் பண்ணணும். எவையெல்லாம் பாலியல் குற்றங்களாக கருதப்படுகின்றன? பார்வையே கூட தப்பும். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தன்னை பார்க்கிற பார்வையிலேயே தெரியும், இவன் தப்பா பாக்குறான், இவன் என் கழுத்துக்கு கீழே பாக்குறான், ஃபார் எக்ஸாம்பிள். சோ இதுல என்ன செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்னு சொல்லலாம், பட் அதுவே தப்பு. ஒரு பாட்டு பாடுறான், ஒரு சினிமா பாட்டு, ரொம்ப மட்டமான பாட்டு, அந்த பாட்டு பாடுனா என்ன அர்த்தம்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். கண்ணடிக்கிறது, பாட்டு பாடுறது, பேசுறது, விசில் அடிக்கிறது, கூப்பிடுறது, கெஸ்டர்ல கைகள்லயே கூட ஆபாசமான சைகைகளை காட்ட முடியும். அந்த சைகைகளை செய்வது, இடுப்ப கிழறது, ஒண்ணு இல்லை, சினிமா தேட்டர்ல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணுக்கு பின்னாடி காலை விட்டு நோன்ற மிருகங்கள் இருக்கிற நாடுதான் நம்முடைய நாடு, கரெக்டா? அப்ப இது எல்லாமே பாலியல் வன்முறை அப்படிங்கிற இதுக்குள்ள வரும். முன்ன மாதிரி ரேப் பண்ணா மட்டும்தான் பாலியல் வன்முறைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு 376க்குன்னு அதுக்கு சில கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல பெனிட்ரேஷன் வரைக்கும் வந்தது, இப்ப நான் பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் ஆல்சோ இஸ் இன்க்ளூடட் தேர், தட் கம்ஸ் டு அட் கம்ஸ் அண்டர் 376. பட் இன்னைக்கு நிலைமையில தவறான இரட்டை அர்த்தம் கூடிய கலர்டு ரிமார்க்ஸ் எல்லாமே பாலியல் ரீதியானதாக இருந்தால் அது கட்டாயம் வந்து பாலியல் வன்முறை தான். இதற்கு அதிகபட்ச தண்டனை என்ன கிடைக்கும்? அதிகபட்ச ஒருவேளை நிரூபிக்கப்படும் பட்சத்தில், இப்ப ஒண்ணுல 354 இருக்கு, ஐபிசியினுடைய 354, அதுல அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் எ உமன், ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை குலைப்பது. நான் போறேன், என் புடவை ஒருத்தன் பிடிச்சி இழுக்கிறான் ஒரு பாட்டு பாடிட்டு அப்படின்னா அது கண்ணியத்தை குறைக்கிற செயல். அல்லது ஒரு பெண்ணை தப்பானவளா கூப்பிடுறாங்க, அப்போ வந்து அது கண்ணியத்தை குறைக்கிற செயலா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடும். இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே வருகக்கூடிய விஷயங்கள்ல இப்ப புதுசா வந்து 354B ஒரு பிரிவை சேர்த்திருக்கிறாங்க, புது பிரிவு, நிர்பயா வழக்குக்கு பின்னாடி. அது வந்து பணியிடங்களிலே பாலியல் வன்முறை நடந்தாலும் அதையும் போலீஸ்ல கேஸா ரெஜிஸ்டர் பண்ணலாம், நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு. என்ன சிக்கல்னா, அதுக்கப்புறம் 2013 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் பணியிடங்களில் நடக்கின்ற பொழுது அதை தடுப்பதற்கான ஒரு சட்டமும் சொன்னாங்க. ஆனா இது எல்லாமே எல்லா சட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு கமிட்டி போட்டு, கமிட்டி விசாரிச்சு, கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்து, ரிப்போர்ட் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் தான் வந்து வேலை செய்யற இடத்துல எடுக்க முடியும். ஆனா போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 18 கீழே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே குழந்தைகள் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் மீது நடக்கிற வன்முறைக்கு மரண தண்டனை வரையிலான தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹையஸ்ட் அதுதான், மரண தண்டனை தான். அரசாங்க தரப்புல இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும், எந்த மாதிரியான உதவிகள் அவர்களுக்கு செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நிறைய உதவி செய்ய முடியுங்க. இதுக்கு முந்தைய கவர்மெண்ட் என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிர்பயாக்குன்னு நிதி கொடுக்கறாங்க, கோடிக்கணக்கான பணம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட எந்த பணமுமே முழுமையாக உபயோகப்படுத்தப்படாமல் திருப்பி கொடுத்தது ஒரே மாநிலம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழகம் தான். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வுக்கு ஏற்பாடு பண்ண முடியும், அவங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கு ஏற்பாடு பண்ண முடியும், அதே போல அவர்களுக்கு அடைக்கலம் தருவதற்கான ஒரு விடுதி கட்டி அதை அவங்களுக்கு செய்ய முடியும், தொழில் தொடங்க உதவி செய்ய முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து வசதியே கிடையாது, என்னால் ப்ராசிக்யூட்டர் வைக்க முடியாது, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பாங்க, இது அரசு தரப்பு வழக்கு தான். ஆனாலும் என்னை பற்றி தெரிந்த இந்த வழக்கில் சிறப்பு பிளீடராக அமர்த்த ஒருத்தரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ண சொல்லி கேட்கலாம், அதை வந்து கவர்மெண்ட் செய்ய முடியும். அமிக்கஸ் கியூரியா சில பேரை நியமிக்கலாம், அதாவது நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கில் இந்த மாதிரி இருக்குது, இதற்கு முன்னைய வழக்குகள்லாம் இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு, புது சட்டம் இதை சொல்லுது, இதுதான் இதுக்கு சரியாக இருக்கும்னு எடுத்து கொடுக்குறது. ஜட்ஜஸ்க்கே நாங்கள் வந்து எடுத்து கொடுப்போம் அமிக்கஸ் கியூரியா இருந்து, அந்த மாதிரி சில பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அப்புறம் நிவாரண நிதி வழங்கலாம், தொடர்ந்து மருத்துவ சேவை வழங்கலாம், வேலை வாய்ப்பு வழங்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான அவென்யூஸ் ஆர் ஓப்பன், பட் தீஸ் கவர்மெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி சைலண்ட் ஆன் தட். மௌடிகம்
இப்போ பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா குட் டச் பேட் டச் சின்ன குழந்தைங்களுக்கே சொல்லித்தராங்க. இந்த மாதிரி வளரிளம் பெண்களுக்கு இது சொல்லி கொடுக்கலையா? இது ஏன் குட் டச் பேட் டச் எல்லாம் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. பெண்களுக்கு அதாவது ஆறு அறிவு படைத்தவர் மனிதன் சொல்றீங்கல்ல, பெண்களுக்கு ஏழாவது அறிவு இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொன் குழந்தை இருந்தா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் கட்டாயமா. ஒரு பொன் குழந்தைன்னா கட்டாயம் அதுக்கு ஏழாவது. நீங்க பின்னாடி நான் திரும்பி பார்க்காமலே சம்படி இஸ் ஸ்டாக்கிங் மீன் எனக்கு தெரியும், என்னை பின்தொடர்கிறார்கள் தெரியும். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஆள் என்ன பாக்குற பார்வையிலேயே அவன் காத கண்ணுல காமம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியும். புரியுதா? அதனால இதெல்லாம் தெரியாத பெண்கள் கிடையாது. இது பெண்கள் மீது சொல்லக்கூடிய ஒரு தவறான விஷயம். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறது. இதுல யார் தப்பு செய்யறாங்கன்னு பாத்தீங்களா, டீச்சர்ஸ். இந்த மாதிரி இந்த சிவசங்கர் பாபா மாதிரி ஒரு மிக மட்டமான ஆள் கிட்ட கொண்டு போய் பிள்ளைகளை ஒப்படைக்கிறாங்களே, அவன் வந்து போதை மருந்தோட சாக்லேட் கொடுக்குறானே, ஆபாச பார்வைக்கும் வித்தியாசம் தெரியலையா அந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும்? ஆபாச பார்வை பத்தி தெரியுது, ஆனா அவன் என்ன டெக்னிக் தெரியுமா? அந்த ஸ்கூல்ல, அந்த சுஷில் ஹரி ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல விட மிக குறைந்த ஃபீஸ் அவன் தான் வாங்குறான். 20,000 கட்டினா ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்கு? அவனுக்கு பெண்கள் வேணும். எப்ப பார்த்தாலும் தன்னை கிருஷ்ணனா காட்டிக்கிட்டு தன்னை சுத்தி ஒரு கும்பல ஆட விட்டு அந்த ஆட்டத்துல இவனும் ஆடிட்டு குழந்தைகளை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு நிறைய பேரை பாலியல் வன்முறை பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஒரு குரூப் ஆஃப் அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அண்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து பெண்கள் செய்கிற குற்றம்னா நான் பார்க்கல. எல்லா விஷயத்துக்கும் கடைசியில போய் பொம்பளைங்க இப்படி உடுத்துனா ஆகாதா, ஏன் இப்படி போடுறதுனால தான், அது கிடையாதுங்க. அந்த பார்வை நீங்க கூட தான் வந்து பீச்ல போய் பாருங்க, ட்ரௌசர் போட்டுட்டு இருக்கீங்க, பல பேர் ஜட்டியோட தான் நீச்சல் அடிக்கிறான். எந்த பெண்ணுக்கும் வந்து அந்த ஆணை பார்த்து காமம் வரலையே. ஆண்களை வந்து இனிமே சொல்லி வளரும். ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், சரியான பார்வை பாரு. அவளுங்க ஒரு ஹியூமன் பீயிங், அவளை எப்படி நடந்துக்கணும், அவகிட்ட எப்படி சிநேகிதத்தோடு இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுங்க. ஆண்களுக்கு சொல்லணும். இது வந்து இனி வரக்கூடிய தலைமுறைக்கு. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா கல்லூரி பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்குமே செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இல்லாம ஒரு பள்ளியை நடத்துறது எப்படி அப்படின்னு அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்க. ஒருத்தன் வந்து வேட்டிக்கு பதிலா துண்டை கட்டிட்டு குளிச்சுட்டு வந்து அற நிர்வாணமா உட்காருவானா? அவனுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ஏன்னா மேனேஜ்மெண்ட் தன்னோட கையில நினைக்கிறான், இது எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறான், இந்த குழந்தைக்கு வெளியே சொல்லாதுன்னு நினைக்கிறான். எனவே பயிற்சி கொடுக்க வேண்டியது ஆசிரியர்களுக்கு, லெக்சரர்ஸ்க்கு, ப்ரொஃபஸர்ஸ்க்கு. புரியுதுங்களா? அதை தாண்டி இவங்களுக்கு வந்து கட்டாயமாக நம்ம பயிற்சி கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ, பொம்பளைங்க எப்படி ட்ரெஸ் பண்ணா என்ன சார், உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் ஒழுங்கா போடுறாங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த வியூஎஸ் இப்ப இதை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களை கேளுங்க, எந்த குடும்பத்திலிருந்தும் வெளியே போகிற பெண்கள் எல்லாம் அவ்வளவு மோசமா ட்ரெஸ் பண்றது கிடையாது சார். எண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 10% ஒரு மாடர்ன் கேர்ள்ஸ் சொல்றவங்க வேறு விதமா கொடுத்தலாம். அவங்களுடைய விருப்பம் தானே. சிவசங்கர் பாபா மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கிடைக்கும்? முதல்ல அந்த ஆளுக்கு ஒரு நேர்மையான விசாரணை நடக்குமாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ்வளவு நாள் ஒரு மனுஷன் இத்தனை ஆட்டம் பண்ணிட்டும் தப்பிச்சு வெளியே இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் மிகப்பெரிய பின்புலத்தோடு அரசியல் மற்ற பலங்களோடு இருக்கிறான்னு அர்த்தம். Let us wait and see. அறிவையும் ஆன்மீகத்தையும் போதிக்கக்கூடிய ஆலயங்களும் கல்வி கூடங்களுமே இந்த மாதிரியான நிலைமைனா மக்களுக்கு இந்த அவல நிலையிலேருந்து எப்போ வெளில வர போகிறாங்க? இது மாதிரியான சம்பவங்களை தடுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் மக்கள் செய்யணும் சார்? மதம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் மத நம்பிக்கை இல்லாதவளாக இருந்தாலும் கூட, நீங்கள் ஒரு மதத்தை நம்பி இருந்தால் அது உங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை. அதில் கமெண்ட் அடிக்கிறதுக்கு எனக்கும் இல்லை உரிமை, யாருக்கும் உரிமை இல்லை. அதை தாண்டி நின்று பார்க்குறேன். மதத்தின் பேரால தான் இத்தனையும் நடக்குது. நித்யானந்தா என்ன பண்ணான்? அத்தனை பொண்ணுகளை கூட கூட்டி வச்சுருந்தானே சொல்லுங்க. அவனுடைய விடுதி ஆசிரமத்தில் சவக்குழி தோண்டப்பட்டது, அதெல்லாம் பார்த்தோம். நித்யானந்தா யாரு? கல்கின்னு ஒரு பையன் இருந்தாங்க. வர்ற பொம்பளை கிட்ட நகையெல்லாம் வாங்கிப்பான். அவன் ஆபாசத்தினுடைய மோ இதுவரைக்கும் நித்யானந்தாவை எதுவுமே செய்ய முடியல. அது காரணம் கைலாசாவை கண்டுபிடிக்க முடியாத அந்த மாலுகளுக்கு அந்த அளவுக்கா இந்திய அரசாங்கம் இருக்காங்க? ராவ் உளவுத்துறை அதுக்காக இருக்கு? யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கு பின்னாடி தெர் இஸ் அ நெக்ஸஸ் லைக் தட். சிவசங்கர் பாபால கூட இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாலேயும் வேறு பின்புல பலங்கள்லாம் இருக்கும். யாரை தட்டிக்க உடனே பாருங்களேன், அந்த ஆளை பத்தி யூடியூப்ல வந்த உடனே புதுசு புதுசா ட்விட்டர் கணக்கு தொடங்குறாங்க, புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் எடுத்து திட்டுன்னு திட்டுறாங்க. இதை வெளிக்கொண்டவங்க. சோ இதுதாங்க இந்தியா. அவர்களுடைய வெப்சைட்ஸ் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. எதுக்கு தைரியம் தான் ஓபன் பண்ணி வைக்க வேண்டியதுதானே? எதுக்கு ஓடுறாரு? இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்த்தேன், டேராடூன் போயிட்டாரு அவன் நெஞ்சு வலி வந்து. தப்பு செய்யற அரசியல்வாதிகளுக்கும் தப்பு செய்யற இந்த மாதிரி காமச்சாமியார்களுக்கும் உடனே நெஞ்சு வலி வந்துருமா? நேற்று ஆடின போது அந்த நெஞ்சு வலி எங்க போச்சுன்னு கேக்குறேன். இந்த மாதிரி
பெண்கள் குறிப்பாக சாமியார்களை நம்பி நம்பி போய் குடும்பத்தை நம்பாம, கூட பிறந்தவனை நம்பாம, கணவனை நம்பாம, இந்த மாதிரி ஆம்பளைகளை நம்பி போறதுதான் மிகப்பெரிய குற்றம்னு நான் நினைக்கிறேன். சாமி கும்பிடுதுமா, இருக்கிற பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போ, நீ விரும்புற சாமியை கும்பிடு, இல்ல வீட்டுல ஒரு போட்டோ வச்சு கும்பிடு. எல்லாத்தையும் விட நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்முடைய உடம்பே கோவில், உள்ளமே அதுதான் தெய்வம். அதை பார்த்துட்டு இருந்தா போறாதா சார்? இந்த மாதிரி எல்லாம் நிறைய பொய்மை இருக்கு. இந்த பொய்மையில் இருந்தெல்லாம் வெளியே வர வேண்டியது, பெண்கள் வந்து கட்டாயமா வெளியே வரணும். அதனால அறிவையும் ஆன்மீகத்தையும் பிரிப்பதல்ல இது. முதல்ல அறிவோடு இருக்கிறதுக்கு இவங்க கத்துக்கணும். எந்த அரசாங்கம் வந்தாலும் ஆன்மீகத்தின் பேராலே அட்டகாசம் பேரான அவனை களை எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. தட்ஸ் ஆல். ஒரு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் உங்களுடைய விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.